சூட் ஆரம்பிச்சிருச்சா? நான் மறந்தே போயிட்டேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சூர்யா அண்ணன் கூட வந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்? நாமலாம் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வந்து கடைசி நாலு வாரமாக நம்ம பார்த்த விஷயங்களை ரீகேப் பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம நாலு வாரமாக என்ன பார்த்தோம்? நாலு வாரமா அண்ணே ரொம்ப இழுக்கிறாங்களே. நான் சொல்லட்டா, நாலு வாரமாக நம்ம ப்ரோப் லைக் ஜீசஸ் அப்படின்ற டாபிக்கில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம அது எல்லாத்தையுமே ஒரு ரீகேப் பண்ண போகிறோம். ஞாபகம் வந்துருச்சு. ஆ, சொல்லுங்கண்ணா, என்ன பண்ண போகிறோம்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. அண்ணே ரொம்ப ஜோக் அடிக்கிறாங்க. சூப்பர்ண்ணே, நம்ம வந்து நேராக போகலாமா? பார்க்கலாமாண்ணே? ஆ, பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், நம்மளாம் பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோ பிளைக் ஜீசஸில் முதல் வாரத்தில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ரீகே பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கேள்வி பதிலாக இதை கேட்க போகிறோம். சூர்யாண்ணே, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கட்டா? கேள்வியா? நீங்கள் கேட்குறதுல என்கிட்ட பதில் இருக்கும். முதல்ல நான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். முதல் வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? முதல் வாரம் என்ன பார்த்தோம்? நான் எதிர்பார்க்கலையே. அண்ணா, என்னென்ன பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் சொல்ல மாட்டேன் பசங்க, நீங்களும் சொல்லாதீங்க, அவரே கண்டுபிடிக்கிட்டோம். இல்லை, எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன். நமக்கு வந்து முதல் வாரத்தில் என்ன பார்த்தோம் தெரியுமா? ஞானம். கரெக்டாண்ணே சூர்யாண்ணே? வானமா? இல்லை, வானம் இல்லை, ஞானம். ஞானமா? ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஞானத்தை பற்றி தான் பார்த்தோம், கரெக்டாக சொல்லிட்டேன்ல? கரெக்ட் கரெக்ட். வேறு ஏதாவது கேள்வி வச்சுருக்கீங்களா? வேறு ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? ஓ, நல்ல கேள்வினே, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க என்ன படித்தோம் அப்படின்னு. ஸோ ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அறிவுனா நம்ம வந்து புத்தகங்கள்லாம் பார்த்து படிப்போம் தெரியுமா, படித்து அதனால் வர்றது தான் அறிவு சூர்யாண்ணே, அறிவு சூர்யா குட்டீஸ். நம்ம வந்து ஞானம் அப்படின்னா என்னென்னா, அப்படி நம்ம படித்த விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதை சரியான முறையில் வாழ்க்கையில் அப்ளை படுத்துறது தான் ஞானம். பரவாயில்ல, சூப்பராக சொல்லிட்டீங்களே. சரி, என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு, இது கரெக்டா பதில் சொல்றீங்களா பாக்கலாமா? ஓகே, கேளுங்களே. எனக்கு தெரிஞ்சு நீங்க கரெக்டா சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானே சொல்ல மாட்டேனா? பாத்துடலாமே, என்ன கேள்வி தான் அப்படி வச்சிருக்கீங்க, கேளுங்க, நான் சொல்றேன். ஞானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? ஓ, அந்த கேள்வியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாச்சே. ஞானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். நமக்கு வந்து சம்பூர்ணமாய் கொடுக்குற ஒருத்தர், கடவுள் நமக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி ஞானத்தில் நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம ஜெபம் பண்ணி கேட்குறப்ப அவங்க வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இதில் ரெண்டாவது பாயிண்ட் இன்னொன்று இருக்குது, அது என்ன தெரியுமாண்ணே? உங்களுக்கு தெரியுமா சூர்யாண்ணே? எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுதா பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரியும் என்னென்னா, நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கையில் நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஞானம் வேணும்னா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கையில் நடத்துக்கணும், அப்போ தானே நமக்கு ஞானம் கிடைக்கும். ஆமாம், கரெக்ட். சூப்பர். ஓகே குட்டீஸ், ரெண்டாவது வாரத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத நம்மக்கிட்ட சூர்யா அண்ணங்கிட்ட கேள்வி கேட்கலாமா? அண்ணே, ரெண்டாவது வாரத்துலக்கான கேள்வியில் உங்கள்கிட்ட கேட்கட்டா? எனக்கு ரெண்டாவது வாரம் நல்லா தெரியும், நீங்கள் என்ன கேள்விங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓ, அப்படியா? உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக கஷ்டமான கேள்வியாக கேட்க போகிறேன். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ரெண்டாவது வாரத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். ரெண்டாவது வாரத்தில் நல்லா சாப்பிடணும்னு கற்றுக்கிட்டோம். நல்லா சாப்பிடணும்னு கற்றுக்கிட்டோமா? ஓகே, அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்கள். முக்கியமான பாயிண்ட் என்னது? அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும், தண்ணி குடிக்கணும். ஓகே, வெரி குட். வேற ஏதாவது? வேற ஏதாவது என்னது? அதை முழுசா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? முழுசா சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிடணும். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் நம்ம வாக்கிங் போகணும். ஆமாம், வெரி குட். நம்ம ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் அது போல் தண்ணி நம்ம நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். ஓ, சூப்பர் சூப்பர். எல்லாரும் நம்ம சூர்யாண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுத்துடலாமா? ரொம்ப அழகாக சொன்னாங்களே. ஆமாம் சூர்யாண்ணா, நம்ம வந்து கரெக்டாக சொன்னீங்க. ரெண்டாவது வாரத்தில் வந்து நம்ம உடலை, ஹெல்த்தை எவ்வளோ நல்லா வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நல்லா கற்றுக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா? நான் மெயின்டைன் பண்ணுறேன், நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா? நான் போட்டுறவங்களும் தப்பு வந்தால் மாதிரி இருக்கு. தப்பையா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாளத்தில் அது எல்லாமே சரியாக போயிடும். நானும் ஒரு 6-pack வச்சிருவேன் உங்களை மாதிரியே. ஓகேவா? ஓகே ஓகே குட்டீஸ், நீங்களும் உடம்பு ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே
ஓகே குட்டீஸ், ரெண்டாவது வாரத்துக்கான ஆன்சர் செம்ம அழகாக நம்மளுடைய சூர்யானே சொன்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து சூர்யானே மூணாவது வாரத்துக்கான கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்கட்டா? மூணாவது வாரத்துதா? இல்லை இல்லை, நான் உங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் கேட்குறீங்களா? சரி, நான் சொல்லுங்க, கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரி, ஸ்பிரிச்சுவல் கோத்துன்னா எப்படி நம்ம வளர்றது? நல்ல கேள்வி. நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா நம்ம வந்து பைபிள் ரீட் பண்ணணும். அண்ணா, நீங்கள் பைபிள் ரீட் பண்ணீங்களாண்ணே? நான் பண்ணுவேனே. ஓ சூப்பர். ஸோ அண்ணன் எப்படி ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் தொடர்ந்து பைபிள் ரீட் பண்ணுவாங்களா? நம்ம குட்டீஸ்லாம் ரீட் பண்ணுவாங்க. அப்படி தானே குட்டீஸ் ரீட் பண்ணுவீங்களா? ரீட் பண்ணுவீங்கள? ஆமாம், ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பைபிள் வாசிக்கணும், நம்ம வந்து தொடர்ந்து ப்ரேயர் பண்ணணும். அண்ணா, நீங்களாம் ப்ரேயர் பண்ணுவீங்களா? நான் தினமும் ப்ரேயர் பண்ணுவேன், காலையில் மதியானம் நைட்டு, திரும்பி நைட்டு, திரும்பி நைட்டு. வாவ், திரும்பி நைட்டு, திரும்ப நைட்டில் அண்ணன் ப்ரேயர் பண்ணுறாங்க. நமக்கு ஒரே ஒரு நைட் தான் இருக்குது, அண்ணனுக்கு மட்டும் எத்தனை நைட் இருக்குன்னு தெரியவே இல்லை. சரி, அதே மாதிரி நம்மளும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வேறு எல்லாம் இருக்குது அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் நான். நல்லா ஞாபகம் வந்துச்சு. நம்முடைய சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கணும், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலுக்கு ரிலேட்டடான எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ணே, நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்களாண்ணே? நான் வாரம் வாரம் விடாம மிஸ் பண்ணாமல் பார்ப்பேனே. ஓ சூப்பர் சூப்பர். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம குட்டீஸும் அதே மாதிரி தான் அவங்க வாரம் வாரம் விடாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி தானே குட்டீஸ்? ஆமாம்மா, ரெயின்போ கிட்ஸ் அண்ட் கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ சூப்பர். சூர்யாண்ணே பெரிய லெவலில் இருப்பாங்க போல், நம்மளுடைய பெரிய ஃபேனாக இருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் ப்ரோக்ராம் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். மூணு வாரமாக என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத பற்றி நம்ம கேள்வி பதில் மூலியமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், ரீகேப் பண்ணிட்டோம். இப்போ நாலாவது வாரத்தை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ நாலாவது வாரத்தில் சூர்யாண்ணே நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து இங்கே தங்கியிருந்து நாங்கள் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும், ஓகேவா? சொல்லலாமே. ஓகே அண்ணே, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறேன். என்னென்னா நாலாவது வாரத்தோட தலைப்பு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தலைப்பு தானே? வெரி குட். சோசியல் குரோத், நம்ம சமூகத்தில் எப்படி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெரி குட்ண்ணே. கடவுளுடைய தயவு இருக்கிறப்ப மனுஷனுடைய தயவு கிடைக்கும். ஸோ அப்படின்ற தயத்தில் நம்ம அப்படியே சமூகத்தில் நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னு பார்த்தோம். வெரி குட். ஸோ அப்படிப்பட்ட அந்த சமூகத்தில் ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ என்ன பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். தேவனை தேடணும். ஆமாம், ஏன்னா கடவுள் தான் வந்து நமக்கு தயவு கொடுக்குறவங்க. கடவுள் தயவு இருக்கிறப்ப மனுஷர்கள் மத்தியில் நமக்கு தயவு கிடைக்கும். வெரி குட்ண்ணே. வேற எல்லாரோடையும் பழகணுமா? ஆமாம் ஆமாம், எல்லாரோடையும் பழகணும். யாருக்கூடையும் பார்த்து பயப்படக்கூடாது. தைரியமாக வர்றவங்க போகிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக பழகணும், ஓகேவா? ஸோ அவங்ககிட்ட வந்து நம்மக்கிட்ட நல்லா கேள்வி கேட்கணும், எதை குறித்தையும் பயப்படக்கூடாது. வெரி குட்ண்ணே, சூப்பராக ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதுக்கடுத்து கடவுள் கொடுக்குற தயவை நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக பயன்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், எப்படி ஏசப்பா இந்த உலகத்தில் இருந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவத்துக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஏசப்பாவோடைய வாழ்க்கையில் பின்பற்ற நம்ம வந்து அவங்களுக்கு பின்பற்றி நடக்கிற நம்முடைய குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணணும்? ஏசப்பா மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு அந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு குழந்தைகளாக நம்ம வளரணும். அப்படி தானே? வெரி குட். சூப்பர் குட்டீஸ். நாலு வாரமாக நம்ம வந்து என்னெல்லாம் இயேசுவை போல வளரணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அந்த நாலு வாரத்தோட ரீகேப்பையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம். அப்படி தானே சரியானே? ஆமாம் ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஞானமாக வளரணும், அதுக்கு பிறகு நம்மளுடைய சரீரத்தில் நல்லா வளரணும். அப்படி தானே? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து, கடைசியில் சோசியல் க்ரோத்து. இது நாலு விஷயங்களை பற்றியும் ஏசப்பா இந்த உலகத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் வளரணும், ஓகேவா குட்டீஸ்? நல்லா கண்டிப்பாக வளருவாங்க. அப்படியா? சூப்பர்ண்ணே. நீங்கள் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, இன்னைக்கு வந்து எங்கள் கூட இருந்து கலந்துக்கிட்டதுக்கு, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஓ சூப்பர்ண்ணே. நம்மளுடைய சூர்யாண்ணனுக்கு நம்ம ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. சரிண்ணே, நம்ம அப்படியே ஒரு வசனம் படிச்சிடலாமா? வசனம் படிக்கலாமே. படிக்கலாமா? சரி, நான் சொல்கிறேன், நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பியும் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே. இயேசுவானவர்
இயேசுவானவர் ஞானத்திலும் ஞானத்திலும் வளத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமதிகமாய் திருப்தி அடைந்தார். லூக்கா 2:52. இன்னொரு சொல்லலாமா? குட்டீஸ் சூர்யாண்ணா எவ்வளவு அழகா சொல்றாங்க, அதே மாதிரி நீங்களும் சேர்ந்து சொல்லலாமா? ரெடியா? ஓகேவா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. வெரி குட் சூர்யாண்ணா, ரொம்ப அழகா எல்லாருமே நம்மளுடைய வசனத்தை கத்துக்கிட்டீங்க. அதபடி வாழ்க்கையில நடக்கிறவங்களா இருக்கணும். ஓகேவா? ஓகே. சூப்பர்ண்ணா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணிடலாமா? பண்ணலாமே. குட்டேஸ், ஆக்ஷன் சாங் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எந்திரிக்கணும். கரெக்டா எந்திரிச்சிட்டீங்களா சூர்யாண்ணா? எல்லாத்தையும் எந்திரிக்க சொல்லுங்க. குட்டீஸ் உங்க சூர்யாண்ணே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. வெரி குட். நம்ம பாக்கலாமா? ரெடியா? இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் சாங் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, அண்ணன் பாட்டு பாட போகிறேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அப்படியே யூஸ் பண்ணி நல்லா பாட்டு பாட போகிறேன். அப்படியே நம்மளுடைய சூர்யாண்ணை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு நமக்கு இன்னைக்கு ஆக்ஷன் கற்று தர போகிறாங்க. ஓகேவா? பண்ணலாமா? ரெடியா? சூர்யாண்ணா ரெடியா? ரெடி. சூப்பர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடியா? ரெடி. சூப்பர். எல்லோரும் எனர்ஜியாக இருக்கமா, பாடலாமா? ரெடி, 1, 2, 3. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான். சூப்பர்ண்ணே, ரொம்ப அழகாக பாடிட்டீங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிட்டீங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து அடுத்த லைன் போகலாமா? ரொம்ப முக்கியமான போலாமா? குட்டீஸ் நீங்கள் ரெடியா? ரெடி, 1, 2, 3. உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, புரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை அம்மா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை அம்மா. குட் டேஸ், ரொம்ப அழகாக எல்லாருமே ஆக்ஷன் சாங் பண்ணீங்க. சூர்யாண்ணே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக ஆக்ஷன் சாங் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா சூர்யாண்ணே? ஓகே ஓகே, சொல்லிடுறேன். சரிண்ணே, நம்ம எல்லாமே ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? சூர்யாண்ணே நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்களா? பண்ணுறேனே. ஓகே பண்ணுங்க. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரேப்பா. இந்த வேலை கூடமாய் கூட ஜெபிக்கிறமாண்டா, பார்க்குற சிறுப்பையில் மத்தியில் நீ வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறமாப்பா. மனதிலே ஆண்டர்ஸ் எந்த அழுத்தங்கள் இருந்தாலும் நீர் எடுத்து போடுங்கப்பா. பார்க்கின்ற சிறுப்பிலே ஆண்டர்ஸ் அவர்கள் அவங்க நண்பர்கள் போய் சொல்ல உதவி செய்யுங்க ஆண்டர்ஸ். நண்பர்கள் சொல்லி ஆண்டர்ஸ் அவர் அச்சுக்குள்ளாய் கொண்டு வர உதவி செய்யுங்க ஆண்டர்ஸ். இந்த வேலையில் கூட ஆண்டர்ஸ் பார்க்கிற சிறுப்பை மத்திய நீங்க வெளிப்படுங்க. நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே குட் டேஸ், நம்ம அடுத்த வாரம் இன்னொரு ப்ரோக்ராமில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராம்லாம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஸோ நம்மளுடைய சில்ட்ரன் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை குட் டேஸ்.